இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர் ஒருவர் திரு அவை சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவோருக்கு என்ன தண்டனை வழங்கப்படுகிறது என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்டத்தொகுப்பின் சட்ட எண் 1376 திரு அவை சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவோருக்கு சட்ட எண் 1336 இரண்டு முதல் நான்காவது பிரிவுகளின்படி தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. மேலும் இழப்புக்கு ஈடு செய்யவும் வேண்டும் என்றும் கூறுகிறது. சட்ட எண் 1376 யாரெல்லாம் திரு அவை சொத்துக்களை தவறாக பயன்படுத்துகிறவர்கள் என்று கூறுகிறது. 1. திரு அவை சொத்துக்களை திருடுகிறவர் அல்லது திரு அவை சொத்துக்களிலிருந்து வரும் வருமானத்தை தடுக்கிறவர். 2. பரிந்துரைக்கப்பட்ட ஆலோசனை, அனுமதி அல்லது ஒப்புதல் இன்றி அல்லது சட்ட முறைக்காகவும் செல்ல நிலைக்காகவும் சட்டத்தினால் விதிக்கப்பட்ட மற்றொரு தேவையின்றி திரு அவை சொத்துக்களை விற்கிறவர் அல்லது மாற்றுகிறவர் அல்லது அவற்றை நிர்வாகம் செய்பவர். 3. இத்தகையவர் தமது சொந்த தனிப்பட்ட குற்றத்தினால் இதை செய்திருந்தால் அவரது பதவியை பறிக்கலாம், அவரால் ஏற்பட்ட தீங்கையும் சரி செய்யும்படி நிர்பந்திக்கலாம் என சட்ட எண் 1376 இரண்டாவது பிரிவின் முதல் எண் கூறுகிறது. மேலும் சொத்துக்களை நிர்வகிப்பதில் மிகவும் அலட்சியமாக செயல்படும் ஒருவரது பதவியை பறிக்கலாம் மற்றும் அவரால் ஏற்பட்ட தீங்கையும் சரி செய்யும்படி நிர்பந்திக்கலாம் என சட்ட எண் 1376 இரண்டாவது பிரிவின் இரண்டாவது எண் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, இதனை பற்றிய மேலும் விளக்கங்களுக்கு கேள்வி எண் 599 பரிகார தண்டனைகள், அதாவது எக்ஸ்பியேட்டரி பெனல்டிஸ் என்னும் தலைப்பில் நான் கூறியுள்ளவற்றை மீண்டும் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். எனது பதிவுகளை ஆர்வமுடன் கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.